இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கூல்டு சில்லர். அந்த வாட்டர் கூல்டு சில்லர் எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க, அங்கேருந்து எப்படி பைப் கனெக்ஷன் எடுத்துருக்கிறாங்க, எல்லா டீட்டெயில்ஸ் இப்போ பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கூல்டு சில்லரோட எவாப்ரேட்டர். இந்த எவாப்ரேட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா செல்லன் டியூப் எவாப்ரேட்டர். இது வந்து நைட்ரைட் ரப்பர் தெர்மல் இன்சுலேஷன் பண்ணியிருக்கிறோம். கீழே இந்த எல்லோ கலரில் இருக்கிறது இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா பெடஸ்டல். பெடஸ்டல் மேலே ரப்பர் பேடு இருக்குது. ரப்பர் பேடுக்கு மேலே சில்லரை உட்கார வச்சுருக்குறாங்க. சில்லரில் வந்து இது வந்து எவாப்ரேட்டர் சைடு உள்ள தள்ளி கீழே ரெண்டு கனெக்ஷன் இருக்குது பாருங்களேன், இன்சுலேஷன் பண்ணாமல். அது வந்து செல்லன் டியூப் கண்டென்சர்னு சொல்கிறேன். இது வந்து வாட்டர் கோல்டு சில்லர். ஸோ இந்த வாட்டர் கோல்டு சில்லரில் இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டிஸ்பிளே ப்ரோக்ராமோட சில்லரோட டிஸ்பிளே. சில்லர் வந்து என்ன கண்டிஷனில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பார்க்கக்கூடிய இது வந்து மானிட்ரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கண்ட்ரோல் பேனல். அதுக்கப்புறம் இருக்கிறது ஐசோலேட்டர். இங்கேயும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இப்போ படசல் வச்சுருக்குறாங்க. ஓகே, ஸோ இந்த எவாப்ரேட்டரில் எப்படி பைப்லைன் எடுத்துருக்குறாங்க, இங்கே பாருங்கள் பைப்லைன் வந்து ரெண்டுமே பேரலாக இருக்குது. ரெண்டுமே பேரலர் ஃபஸ்ட்டு பைப்லைன் இருக்கு இல்லையா, அதாவது ஃப்ரண்டில் ஃப்ரண்டில் இருக்கிறது என்ன சொல்கிறாங்கனா சில்டு வாட்டர் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எங்கேருந்து வருது அப்படின்னா கேஹெச்யூலேருந்து வருது. இங்கே ஃபஸ்ட்டு என்ன வச்சுருக்குறோம் அப்படின்னா இது வந்து ஃப்ளாஞ்சி, இங்கே இருக்கிறது ஃப்ளாஞ்சி, இதுவும் ஃப்ளாஞ்சி தான். இதை பாருங்கள் ரப்பர் பல்லோஸ். இந்த ரப்பர் பல்லோஸ் வந்து எப்படி வந்து ரெண்டு எண்டுலையும் வந்து போல்ட் நட் போட்டு டைட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா வைப்ரேஷன் ஐசோலேட் பண்ணுறதுக்காக இந்த ரப்பர் பல்லோஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இங்கே என்ன இன்சுலேஷன் பண்ணியிருக்காங்கன்னா நைட்ரைல் ரப்பர் வித் அலுமினியம் ஃபாயில் தெர்மல் இன்சுலேஷன் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு மேலே என்ன இருக்குது பாருங்கள், இது வந்து ப்ரெஷர் கேஜ். இது வந்து ப்ரெஷர் கேஜ். ஸோ இந்த ப்ரெஷர் கேஜில் எப்போயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பால் வால் இருக்கணும். ஏன் இந்த பால் வால் இருக்கணும் அப்படின்னா நமக்கு எப்போ இதில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குதுன்னு செக் பண்ணணுமோ அந்த டைம் மட்டும் அந்த வால்வை ஓப்பன் பண்ணி ப்ரெஷர் செக் பண்ணணும். ஏன் கண்டினியூஸாக அது வந்து ஓப்பனில் இருக்கக்கூடாது அப்படின்னா உள்ள வந்து நீடில் வந்து பார்த்திங்கன்னா வைப்ரே ஆசிலரேட் ஆகிட்டே இருக்கும். அப்படி ஆசிலரேட் ஆகும்போது அந்த நீடில் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா அந்த பால் வால் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு மேலே ஒன்று இருக்குது பாருங்கள், இது வந்து ப்ரெஷர் கேஜ். அதுக்கு அடுத்து ஒன்று இருக்கு பாருங்கள், அது வந்து டெம்பரேச்சர் கேஜ். ரீடிங் என்ன டெம்பரேச்சரில் வருதுன்னு செக் பண்ணுறாங்க. இங்கே பண்ணியிருக்கக்கூடிய இன்சுலேஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் கிளாடிங் உள்ள இன்சுலேஷன் பண்ணி அதுக்கு மேலே கிளாடிங் பண்ணியிருக்காங்க. அந்த கிளாடிங் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி ஸ்க்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள், இது வந்து ஜாயிண்ட்டில் க்ரூவ் பண்ணுறது. ஸோ இது வந்து பெண்டு எல்போன்னு சொல்கிறோம். இது வந்து ஸ்ட்ரைட் பைப்பு, அது பெண்டு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டு. ஸோ இது வந்து சப்ளை, சில்டு வாட்டர் சப்ளை. ஸோ அதுக்கடுத்து வரக்கூடிய பேரலாக வரக்கூடிய பைப்பு பாருங்கள், இது வந்து சில்டு வாட்டர் ரிட்டர்ன். இங்கே எழுதியிருக்கிறாங்க பாருங்கள், இது சில்டு வாட்டர் ரிட்டர்ன் ஆரோ மாதிரி போட்டிருக்காங்க. சில்டு வாட்டர் சப்ளை வருது. இங்கே வர்ற இடத்துல இந்த ரிட்டர்னில் இங்கே மேலே ஒரு வால் இருக்குது பாருங்கள், வீல் மாதிரி. அது வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை வால் வீல் டைப், அதாவது ஹேண்டில் வச்சு ஆப்ரேட் வால்வை வந்து ஆக்சஸ் பண்ணுறக்காங்க. பாட்டமில் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், மேலே இருக்க பைப்பு வந்து மெயின் ஹெட்டர் பைப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த வாட்டர் எங்கேருந்து வருதுன்னா சில்டு வாட்டர் ரிட்டர்னு அப்படியே மேலேருந்து நேராக இங்கே போகுது. எங்கேருந்து வருதுன்னா நேராக பம்பில் இருந்து வந்து, இந்த பம்பு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரிபிகல் டைப்பு வெர்டிகல் இன்லைன் பம்புன்னு சொல்கிறோம். இந்த பம்போட பைப் பம்போட டிச்சார்ஜ் தான் இது. ரைடன் சில்லர் இருக்குது, ஓப்பன் இருக்குது. இப்போ வந்து வால் வந்து ஓப்பன் பொசிஷனில் இருக்குது, சில்லர் ஓடிக்கிட்டு இருக்குது. இது வந்து வெர்டிகல் இன்லைன் பம்பு. இந்த வெர்டிகல் இன்லைன் பம்பில் கீழே வந்து எப்படி சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரைல் ரப்பர் வித் இன்சுலேஷன் வித்து அலுமினியம் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்பன் நிலையில் இருக்கக்கூடிய வால் வந்து பார்த்திங்கன்னா வால் வால்வு, அதுக்கு மேலே டி ஜாயிண்ட் எப்படி பண்ணியிருக்காங்க அவங்க பைப்பில். இது வந்து கட்டர் பைப். ஸோ கட்டர் பைப்போட எண்டில் ஒரு ட்ரெயின் வால் ஒன்று வச்சுருக்குறாங்க. எல்லா பம்பையுமே இதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பம்போட டிச்சார்ஜ். நேராக அந்த சைடு இருக்குது பாருங்கள், ஃப்ரம் பில்டிங்னு சொல்லிட்டு பைப் லைனில் எழுதியிருக்கிறோம். இது வந்து சில்டு வாட்டர் ரிட்டர்ன். எங்கேருந்து வருதுன்னா ஏசி யூனிட்லேருந்து வருது. இது வந்து ஹெடர் பைப்பு, ஹெடர் பைப்பில் தம்பி போட்டிருக்காங்க. தம்பி போட்டு அங்கே வந்து பப் சைடில் வச்சு எப்படி சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஜென்ரலாக பப் சைடில் வச்சு எப்படி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சேனல் இருக்கு இல்லையா, இந்த சேனல் தான் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் சேனல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பாக்ஸ் டைப்பு சேனல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த எல்லோ கலரில் இருக்கு இல்லையா, இதை வந்து பப் சேடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இங்கே எழுதியிருக்கிறோம் பாருங்கள், சில்டு வாட்டர் ரிட்டர்ன். இங்கே வந்து பைப் லைன் வந்து இந்த பக்கம் இருந்துச்சுன்னா அது க்ளோஸ்டு, இங்கே இருந்துச்சுன்னா வால்வ் இந்த பொசிஷனில் இருந்துச்சுன்னா அது வந்து ஓப்பன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் கேஜ் இருக்குது பம்பில். இந்த ப்ரெஷர் கேஜில் இந்த மாதிரி யூ ட்ராப்பு போட்டு தான் ப்ரெஷர் கேஜை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து யூ ட்ராப்பு, இது வந்து பார்த்திங்கன்னா பால் வால்வ். எப்போ உங்களுக்கு ரீடிங் தேவையோ அப்போ எடுக்கணும் ப்ரெஷர் கேஜ். ஸோ இது வந்து பம்போட செக்ஷன். இந்த எண்டில் இருக்கு இல்லையா இந்த இது, இதில் வந்து பாட் ஸ்டெய்னர் இருக்குது. இங்கே என்ன இருக்குது, பாட் ஸ்டெய்னர். எப்படி வந்து இதுக்கு வந்து பவர் சப்ளை கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், கேபிள் ட்ரே.
இந்த கேபிள் ட்ரேலேருந்து மேலே வந்து பை வயர் வந்து இறங்குது, கேபிள் இறங்குது, எடுத்துகிட்டு போய் இங்கே வந்து டெர்மினேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து என்ன மேக் பம்பு அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங்கோட பம்பு, ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிற ஒரு மேக் பம்பு தான் இது. இது வந்து பம்போட டிச்சார்ஜ். பம்போட டிச்சார்ஜ் என்ன இருக்குது பாருங்கள், ஒரு நான் ரிட்டன் வால்வு, ஒரு பட்டர்ஃப்ளை வால்வு, இது வந்து ப்ரெஷர் கேஜ். ஸோ பாட்டமில் ஒரு ட்ரெயின் லைன் கொடுத்துருக்குறாங்க, அந்த ட்ரெயின் லைன் வந்து இப்போ வந்து க்ளோஸ்ட் பொசிஷனில் இருக்குது. அந்த பைப்புக்கு எப்படி சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி பாருங்கள். ஸோ இந்த கட்டர் பைப்லாம் எங்கேருந்து வருது நீங்கள் பார்த்துக்கோங்க. சப்போர்ட் டீடைல்ஸ் எப்படி இருக்குது மேலே, ரைட். இது வந்து சில்டு வாட்டர் ரிட்டர்ன், சில்லு இருக்காது, சில்டு வாட்டர் சப்ளை இங்கே போயிட்டு கனெக்ட் ஆகுது. சில்டு கூலிங் டவர் சைடு வந்தோம் அப்படின்னா கண்டென்சர் சைடு, அதாவது சில்லரில் கண்டென்சர் சைடு வரும். கண்ட இந்த பைப்புக்கு எப்படி சப்போர்ட் போட்டிருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இது வந்து கண்டென்சர், இன்சுலேஷன் பண்ணாமல் இருக்கிறது செல்லன்டி கண்டென்சர், ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் பல்லோஸ். ஏன் இந்த பைப் வந்து இன்சுலேஷன் பண்ணலை, பெயிண்ட் அடிச்சிருக்காங்கன்னா கண்டென்சர் வாட்டர் பைப் வந்து இன்சுலேஷன் பண்ண அவசியம் கிடையாது, அது வந்து நார்மல் வாட்டர். இங்கே இது வந்து டெம்பரேச்சர் கேஜ், அந்த பக்கம் இருக்கிறது ப்ரெஷர் கேஜ். இங்கே இருக்கு பாருங்கள், இது டெம்பரேச்சர் கேஜ், இது என்னது ப்ரெஷர் கேஜ். ஸோ இது வந்து எப்படி பெண்டு போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க, இது வந்து செல்லன்டி கண்டென்சரு, படத்தில் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள், எவாப்ரேட்டருக்கு கண்டென்சருக்கு சேர்த்து ஒரே ப்ரெஷர், அதாவது ஹோல் பேக்கிங். இதுதான் சில்லர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சில்லரில் இந்த மேலே இருக்கிறது தான் என்னது கம்ப்ரஸர். இது வந்து ஆயில் சம்பு, கம்ப்ரஸருக்கு போகக்கூடிய ஆயில் சம்பு. இது வந்து சில்லரோட மேக்கு. இருக்கிறது எவாப்ரேட்டர், இப்போது அந்த சில்டு வாட்டர் சாரி கூலிங் டவர் வாட்டரில் மேலே ஒரு வீல் டைப் இருக்கு இல்லையா, அங்கே வீல் இருக்கு இல்லையா, அதுதான் என்ன வால்னா பேலன்சிங் வால்வ் பாருங்கள். இது வந்து கூலிங் டவரோட அவுட்லெட் பைப் லைனு, இந்த வால்வுக்கு பேர் பேலன்சிங் வால்வ் பேர். இந்த வால்வில் இங்கே ரெண்டு ப்ரோப் இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு ப்ரோப் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ப்ரோப் இருக்குது. இந்த ப்ரோப்பில் தான் என்ன பண்ணுவோம்னா ஃப்ளோ மீட்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ ப்ரெஷரில் வந்து வாட்டர் போகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். அந்த ப்ரெஷர் காட்டும் ப்ரெஷரை வச்சு அந்த சார்ட்டில் சார்ட்டை பார்த்து எவ்வளோ வாட்டர் ஃப்ளோ போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன வால்வ் இருக்குன்னா பட்டர்ஃப்ளை வால்வ் இருக்குது. ஸோ அங்கே டி ஜாயின் இருக்குது, இந்த ரெண்டுக்கும் பைபாஸ் லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, ஓகே ரைட். இதே இது நம்ம வந்து அல்ட்ராசோனிக் ஃப்ளோ மீட்டரை வச்சு மெஷர் பண்ணுறதா இருந்துச்சுன்னா வால்வில் இருந்து இந்த லைனில் கண்டிப்பாக பண்ணவே முடியாது, அங்கே ஸ்பேஸே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பைப்பில் தான் பண்ணணும், நல்ல மேலே பெயிண்ட் எல்லாம் தேய்ச்சிட்டு எமரி சீட்டை வச்சு ரப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணோம் பேலன்சிங் வால்வ், அந்த பண்ணக்கூடிய அல்ட்ராசோனிக் ஃப்ளோ மீட்டர் இருக்கு இல்லையா, அந்த அல்ட்ராசோனிக் ஃப்ளோ மீட்டர் எடுத்து வந்து இதில் ஃப்ளோ மெஷர் பண்ணுவோம், ஓகேங்களா ரைட். ஸோ இது வந்து வாட்டர் கூல்டு சில்லர், கூலிங் டவர் வந்து டெரஸில் இருக்குது. இங்கே பம்பு ரூமுக்கு வர பம்புக்கு வரக்கூடிய கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் எங்கே இருக்குது, எங்கே ஸ்டார்டர் பேனல் இருக்குது, அதாவது அதாவது ப்ரைமரி பம்பு ஒன்று, இது வந்து ப்ரைமரி பம்போட ஸ்டார்டர் பேனல், எவ்வளோ ஸ்கொயர் எம்எம் கேபிள் வருது, இது ப்ரைமரி பம்பு 3, இது வந்து ஃப்ரம் எம்சிசி பேனல், இது ப்ரைமரி பம்பு 2, இது ப்ரைமரி பம்பு 1, இது வந்து பார்த்திங்கன்னா விஎஃப்டி, இது வந்து விஎஃப்டின்னு சொல்கிறோம். இந்த விஎஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது பாருங்கள், என்ன கிலோவாட்டில் ஓடிக்கிட்டு இருக்குது, எவ்வளோ ஆர்டிஎம்மில் ஓடிக்கிட்டு இருக்குது பம்பு அப்படிங்கிறது இங்கே காட்டுது. இது எதோட விஎஃப்டி அப்படின்னா டான்ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு மேனுஃபேக்சரோட விஎஃப்டி விஎஃப்டி. இதில் சில்லரில் இன்னும் ஒன்று என்ன சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு இங்கே க்ரீன் கலரில் உங்கள் முன்னாடி ஒரு பைப் லைன்லாம் இருக்குது பாருங்கள், இது எதுக்காக அப்படின்னா செல்லன் டியூப் கண்டென்சரில் டியூபுக்குள்ளே தான் வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகுது. ஸோ அது வந்து ஓப்பன் சர்க்யூட், கண்டிப்பாக டஸ்ட் பார்ட்டிகல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், வந்து டீஸ்கேலிங் பண்ணணும், மேனுவலாக பண்ணுவோம் எப்பயுமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டமே இருக்குது, அந்த ஆட்டோமேட்டிக் க்ளீன் பண்ணக்கூடிய மெஷினரிஸ் தான் இது. அப்படியே ஹோல் பேக்கிங்கு, இதில் ரெண்டு பம்பு இருக்குது, இதில் ரெண்டு பம்பு இருக்கும், இந்த பம்புலேயே என்ன பண்ணுறோம் இந்த டீஸ்கிரீன் ஸ்கேலிங் பண்ணக்கூடிய கெமிக்கல் இது வழியாக ஃப்ளோ ஆகும். இந்த பால் இருக்கு இல்லையா, அந்த இதுக்குள்ள பாருங்கள், இந்த சைட் கிளாஸ் இந்த வியூவிங் கிளாஸ் வழியாக பாருங்கள், இங்கே பால் இருக்குது. இந்த பால் தான் என்ன பண்ணுதுன்னா செல்லன் டியூப் கண்டென்சரில் அந்த டியூபுக்குள்ளே போய் உள்ளே ஃப்ளோ ஆகுது, உள்ளே அது வந்து போயிட்டு வரும்போது அப்படியே அந்த அன்வான்ட் பார்ட்டிகள் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு வருது. இது வந்து ஆட்டோமேட்டிக் டீஸ்கிரீனிங், இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக எல்லா சிஸ்டத்துலையுமே போட்டுக்கிட்டு இருக்கோம், சரிங்களா.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கூல்டு சில்லர், இதோட கூலிங் டவர் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். தேங்க்யூ ஆல்.